குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். நாட்டின் 16வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு முன்னிலையில் உள்ளார். தற்போதைய நிலையில் அவர் 483,299 மதிப்புள்ள வாக்குகள் பெற்றுள்ளார். எதிர்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு 189,876 மதிப்புள்ள வாக்குகள் கிடைத்துள்ளன. வாக்குகளின் அடிப்படையில் திரௌபதி முர்முவுக்கு 1,349 வாக்குகளும் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு 534 வாக்குகளும் கிடைத்துள்ளன. வாக்கு எண்ணிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாநிலங்களவை பொதுச் செயலாளர் PC மோடி, எம்பிக்களின் வாக்குகளில் 748 வாக்குகள் செல்லுபடியானது என்றும் 15 வாக்குகள் செல்லாதவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இம்மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெற்றது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் களத்தில் உள்ளனர். புதிய குடியரசுத் தலைவர் வரும் 25ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொள்வார்.